வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன மலையா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியோட ஒரு எப்படி சொல்றது, கோவில் சுற்றுலா. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும், சாமி கும்பிடுங்க. கோவில் சுற்றுலான்னு சொல்லலாம். அழகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். அழகர் கோவில் மலையுடைய காட்சி தான் இது. ஈவினிங் 4:00 ஆயிடுச்சு. மலையை பாருங்களேன், நீங்கள் வந்து மலையை பாருங்கள், இது பாருங்கள், சைடில் பாருங்கள். வேற நாங்கள் சின்ன பிள்ளையில இங்கே வருவோம். அப்போ எங்கள் அப்பா வந்து கீழே வந்து நடப்பாதார், நடந்து மலைக்கு மேலே நடந்து தான் வருவோம் நாங்கள். இப்போது அம்மாவுக்கெல்லாம் நடக்க முடியல, அதனால நம்ம கூட சேர்ந்து நடக்க ஆள் இல்லை. நானும் பிள்ளைகளும் மட்டும் எங்கிட்ட இருந்து நடக்க. இங்கே பாருங்கள் நம்ம டார்லிங் பாருங்க, இங்கே பாருங்க. எப்படி இந்த நீங்கள் உட்காந்துருக்கேன், இங்கே பாருங்க, இங்கே பாருங்கிட்டு பாருங்க, சொல்லிட்டு இருக்கு. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எங்கிட்டு பார்த்தாலும் இவங்க தான் இருப்பாங்க, இங்கிட்டு பார்த்தாலும் அவங்க தான் இருப்பாங்க, அங்கிட்டு பார்த்தாலும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம சொந்தக்காரங்க, அனுமார் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். இந்த வருது பாருங்க, அவங்க மலைப்பாதை கீழே அது வழியாக இருந்தால் இந்த வழியாக அப்படியே நடந்து வரும், இந்த பாதையில் நடந்து வரும். ஜாயிண்ட் ஆகிக்கிறோம், நல்லா ஜாலியாக நடந்து வரலாம் தெரியுமா, சூப்பராக. ஆமாம், ஜாலியாக இங்கே நடந்து வராங்க பாருங்க. ஆனால் உள்ளேயே கடைகள்லாம் இருக்கும், குட்டி குட்டி கடை, மாங்காய், தண்ணிப்பழம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நமக்கு நடக்கிறதுக்கு போர் அடிக்காமல் வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி தின்னுட்டே அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டே இருக்கலாம். இந்த வராங்க பாருங்க, ஜாலியாக வரலாம், நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. அடிக்கடி நாங்கள் எங்கேயாவது போனால் முதல்ல எங்கள் அப்பா இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. கேட்டிருக்கும் தானே மக்களே, கேட்டிருக்கோம். மலை மேல ஏறி கீழே இறங்கி மறுபடியும் மலை மேல ஏற போறோம். ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? மலையில மலை அதான் சொல்றாங்கல்ல, சுத்தி மலையா சூழ்ந்து இருக்கு மதுரை. அதுல இந்த நம்ம அழகர் கோவில் மலை வந்து மெயின். எனக்கு ஹிஸ்டரி எல்லாம் தெரியாது, சுத்தி மலையால சூழ்ந்துருக்குன்னா அப்ப இந்த மலையும் ஒரு மலை தானே, அதனால நான் சொல்றேன் சும்மா. இல்லை, ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது, சுற்றியும் மதுரை வந்து மலைகளால் சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இந்த மலையும் அதில் இருக்கும்ல, இந்த மலை, யானைமலை, அப்புறம் என்ன மலை இருக்குது, மலை, யானைமலை, திருப்பரங்குன்றம், அப்புறம் எனக்கு யாவும் தெரியல. மலை தாண்டா, ஏன்னா அப்போ வந்து இன்னும் என்னென்ன மலைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மதுரைக்காரங்க கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல, எனக்கு இருக்கும் தெரியலையே. தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட் காலாயிரார, தெரியலையே எனக்கு. நம்ம ஃபேமிலி எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க, போய் எங்க உட்காந்துருக்காங்க வண்டியில. பழமுதிர்ச்சோலை, அப்புறம் அறுபடை வீடுகளில் ஒன்று பழமுதிர்ச்சோலை, அது வந்து இங்கே தான் இருக்கு, அழகர் கோவிலில் தான் இருக்குது. அறுபடை வீடுகளில் ஒன்று பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி, திருப்பரங்குன்றம், என்னென்ன அறுபடை வீடுகள் பழனி. நம்ம ஃபேமிலி உட்காந்துருக்காங்க பாருங்க, அங்கே பாருங்க, அந்த உட்காந்துருக்காங்க நம்ம ஃபேமிலி. அதுவும் நம்ம ஃபேமிலி தான், பிரித்து பார்க்காதீங்கண்ணே. அப்படியே வண்டி அங்கே கொண்டு போங்க, அங்கேயே போகவும். தெய்வ குழந்தைகள்லாம் இருக்காங்க, எங்கள் மம்மிஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. போ, ஏமா திண்டுக்கல் பைபாஸ்ல இருக்காங்க, தெரியல பாத, நானும் கவனிக்கல. என்ன ஏன் வந்து தெய்வ குழந்தைகள் அழுதுட்டு இருக்காங்க. எங்கள் மல்லியாம்மா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், ரெண்டாவது எங்கள் சாந்தியம்மா செகண்ட் ப்ராடக்ட், மூணாவது எங்கள் பாண்டியம்மாம்மா மூணாவது ப்ராடக்ட், நாலாவது வந்து சுந்தரமாம்மா. சுந்தரமாம்மா என்ன புரிஞ்சிருச்சா? இல்லை நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா?
அம்மா அம்மா ரொம்ப நேரம் நம்ம மைக்கு மேலே குறியா இருக்கேன் எப்போ பிக்க போறேன் தெரியல என்ன தம்பி நீங்க நிறைய இவங்களை தான் நீங்க பார்த்தது இல்லை அதிகமா பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க வந்து அம்மா ஏதாவது சொல்லுமா முன்னாள் கலைஞர்கள் முன்னாள் கலைஞர்கள் கரகாட்ட கலைஞர்கள் முன்னாள் இவங்க இவங்க ஆடினதை பார்த்து தான் அவங்களுக்கு ஆடணும்னு ஆசை வந்து அவங்க கூட ஆட போனாங்க இவங்க வந்து ஆடினது இல்லை சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க அவங்க வந்து அவங்களும் முன்னாள் கலைஞர் தான் அம்மா அவங்க எல்லாம் ஒரே டீம் அப்போ அந்த காலத்தில் ஒரே டீம் ஓ அடுத்து வந்து நம்ம என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்றீங்களா வீட்டில் இருந்தே புளியோதரை செஞ்சு வந்து சாப்பிட்றது இப்படி ஒரு கொடுத்து வச்ச விஷயம் தெரியுமா வீட்டிலே புளியோதரை செஞ்சு செலவு மிச்சம் அப்படி ஜாலியாக அப்படி உட்காந்து சாப்பிட்லாம்ல இந்த சாப்பிட போறீங்க அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு தான் வண்டியை திண்டுக்கல் கொடுத்தாங்க பாப்போம் மகரே மதுரையில் திண்டுக்கல் போயிட்டு இருக்கு சும்மா இருங்க எனக்கு புளியோதரை ஏப்பீங்க ஏன் கோயிலுக்கு இப்படி போயிருக்கீங்க கோயிலுக்கு என்ன காஸ்டியூமோட போயிருக்கீங்க இது வந்து அழகர் கோவில் மேல ராக்காச்சி அம்மன் கோவில் தீர்த்தாடும் அதனால எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக இந்த ரஃபீஸ் எப்போ தண்ணி குடு தண்ணியே இல்லையா அஸ்தமா ஒரு வழியாக எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு அழகர் கோவில் போனோம் அப்புறம் எங்கே போனோம் மொட்டகோபுரம் மீனாட்சி அம்மன் கோயில் மொட்டகோபுரம் மொட்டகோபுரம் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு அப்புறம் பாண்டி கோயில் பாண்டி கோயில் வர வழியில் ஏதாவது சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தால் ஜிங்லி இங்கே நம்ம தனியாக விட்டுட்டு போயிட்டோம் ஜிங்லி இங்கே வா ஜிங்லி ஜிங்லி காதே ஜிங்லி கூப்பிடும்போது வராது கூப்பிடாதப்போ வரும் இங்கே வா ஜிங்லி இங்கே வா ஜிங்லி வந்துச்சு ஒரு வழியாக தனியாக விட்டுட்டு போயிட்டோம் அதை தனியாக விட்டுட்டு போய் ஜிங்லிக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கான் அதுக்கு வந்து இப்போ சாப்பாடு வேற வைக்கணும் டைம் ஆயிடுச்சு அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஜிங்லிக்கு இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே அதுக்கு பொறுமை இல்லை ஓகே நம்ம போய் இனிமேல் ஜிங்லிக்கு டின்னர் கொடுப்போம் இந்த விலாக் இதோட முடியுது அடுத்து நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்